அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜானஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பருப்பு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி துவரம் பருப்பும் கடலை பருப்பும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கடலை பருப்பு 200 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம். ஸோ இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காகவே இந்த குழம்புன்னு சொல்லலாம். ரசம், சாம்பார் இதே சாப்பிட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. பருப்பை நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காயும் போது காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா புடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயவையும் நறுக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிரேவியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா நிரப்பமாக வரும். ஸோ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த கேப்பில் பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா 4 பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாவை சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸுக்கு எடுத்துருக்கோம், அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு கட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கட்டியாகிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஓரளவுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை பருப்பு ஊற வச்சு தண்ணி சேர்த்துருக்கேன், அது ரொம்ப சத்து அப்படின்றதுனால தண்ணியை கீழே ஊற்றாமல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணியில் தான் நம்ம வந்து பருப்பை வந்து ஊற வச்சுருப்போம். அதனால் அந்த தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அந்த தண்ணி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த டைமில் நம்ம பருப்பு அரைச்சி வச்சோம் இல்லையா வடைக்காக, அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு இந்த மாதிரி ஊற்றுறதுனால கட்டியாக வரும். நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம உருண்டைக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலை பருப்பையும் துவரம் பருப்பு எடுத்தோம் இல்லையா, அது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குறக்குறனும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இப்போ அதில் நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம், பொடிசாக நறுக்கின மல்லி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வத்தி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். உருண்டையை பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் வச்சு கூட வேக வச்சு போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி போடுறதுனால மட்டும்தான் குழம்போடு சேர்ந்து ஊறி நல்லா வெந்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா உருண்டையுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருண்டையை எல்லா உருண்டையும் போட்டு நம்ம வேக வைக்க முடியாது. அப்படி வேக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று இடித்து இடித்து உருண்டை ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். ஸோ நமக்கு உருண்டை வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் ஒரு நாலஞ்சு போட்டு ஃபஸ்ட்டு அது வெந்து நல்லா மேலே பார்த்திங்கன்னா உருண்டு வரும். அந்த டைமில் அதுக்கு அடுத்து பேட்ச் போடணும். பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா உருண்டை ஒன்றுத்துக்கு ஒன்று உடையாமலும் இருக்கும், நமக்கு நல்லா முழுசாகவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இப்போ போட்டுருக்க உருண்டை நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உருண்டைலாம் நல்லா வெந்து மேலே உருண்டு வந்து நிற்குதுங்களா. பார்த்தீங்க ஃபுல்லாக நல்லா உருண்டு, நல்லா உருண்டு வந்து நல்லா நிற்குது. இந்த டைமில் நம்ம அடுத்த பேட்சை நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்களா எல்லா உருண்டையும் நல்லா வெந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் குழையாமலும் சூப்பராக உருண்டு நல்லா வந்து நின்றுச்சு. எல்லா உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குல்ல, என்னுடைய ஃபேவரட் குழம்புன்னு கூட சொல்லலாம். பார்க்கும்போதே நான் கூறுது அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மல்லியில தூவி இறக்கிட்டு நம்ம சீக்கிரம் போய் சர்வ் பண்ணிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா போட்ட ஷேப்லேயே அப்படியே இருக்குது. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் கட்டி பதமாக ரொம்ப திக்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கூட இருக்கலாம். எனி டைம் சாம்பார் ரசம் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு உருண்டை மாவு பசஞ்சோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், வாழைப்பூ ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சத்தாக இருக்கும். என்கிட்ட அதெல்லாம் அவைலபிள் இல்லை, ஸோ இந்த மாதிரி பிளைனாகவே போட்டிருக்கேன். Thank you.
புளிப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.